ஏமா நீங்க கஞ்சா கடத்துறீங்களா ஆமா சார் நீங்க தான் கஞ்சா பொட்டலத்தை இவரோட வண்டில வச்சதா போலீஸ் தரப்புல சொல்லிருக்காங்க நீங்களும் உங்க வாக்குமூலத்துல அத தான் சொல்லிருக்கீங்க இது நீங்களே கொடுத்த வாக்குமூலமா இல்ல இவங்க மிரட்டி எழுதி வாங்குன வாக்குமூலமா நானே கொடுத்தது தான் சார் யுவர் ஆனர் தர்மராஜன் ஒரு பிசினஸ்மேன் கவின் இன்ஸ்டிடியூட்ங்கற ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ட நடத்திட்டு இருக்கற மிஸ்ஸஸ் மல்லிகா தேவியோட பிரதர் அவர்தான் கஞ்சாவை இவங்க கிட்ட கொடுத்து மிஸ்டர் சண்முகத்தோட கார்ல வைக்க சொல்லியிருக்காரு ஆனா இந்த பொண்ணோட வாக்குமூலத்துல அது இல்லையே இவர் சொல்றது நிஜமா காவல் துறை தரப்புல ரிப்போர்ட் அப்படி தான் எழுதி இருக்காங்க ஆனா இந்த வாக்குமூலத்துல அப்படி இல்லையே ஏமா கேக்குறாங்கல பதில் சொல்லுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கவின் இன்ஸ்டிடியூட் மேல ஒரு கேஸ் வந்து கோர்ட் உத்தரவுப்படி அந்த இன்ஸ்டிடியூட்க்கு சீல் வெச்சாங்க அந்த விஷயம் பேப்பர்ல எல்லாம் வந்துச்சு யுவரானர் அங்க நடக்கிற ஊழல ஊருக்கே எடுத்து சொன்னது மிஸ் சாரதா சண்முகம் தான் ஐ மீன் இப்போ இங்க நின்னுட்டு இருக்கிற சண்முகத்தோட வைஃப் அதுக்கு பழிவாங்க தான் சண்முகத்தோட வண்டியில கஞ்சாவை மறைச்சு வெச்சு இவரை உள்ளதள்ள பிளான் பண்ணிருக்காங்க இந்த கேஸ்ல கிளியர் கட்டா என்ன நடந்துருக்குன்னு தெரியணும்னா மிஸ்டர் தர்மராஜா அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சா தான் தெரியும் சோ தர்மராஜா அரெஸ்ட் பண்ண இந்த கோர்ட் உத்தரவிடணும்னு கேட்டுக்கிறேன் யுவர் ஆனர் இல்ல சார் இவங்க சொல்ற தர்மராஜா யாருன்னே எனக்கு தெரியாது நான் சொல்றது தான் உண்மை சார் கஞ்சா கடத்தினது நான் தான் எப்பவும் தொழிலுக்கு போற மாதிரி தான் அன்னைக்கும் போனேன் ஏன் நேரம் அன்னைக்கு போலீஸ் பார்த்துட்டாங்க எப்படி தப்பிக்கணும்னு தெரியாம தான் இவர் வண்டியில ஏறினேன் இத பாருங்கம்மா கோர்ட்ல எதையும் மறைச்சு பேச கூடாது நான் எதையும் மறைக்கல சார் இதுதான் உண்மை போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க நானே தான் கஞ்சாவை இவர் வண்டியில விட்டுட்டு பாதிலே இறங்கி போயிட்டேன் மத்தபடி இவங்க சொல்ற யாரையும் எனக்கு தெரியாது சாந்தி நீ தப்பு பண்ற பாதி உண்மை சொல்றதும் புழு பொய் சொல்றதும் எல்லாம் ஒண்ணுதான் ஏன் இப்படி மாத்தி பேசுற தயவு செஞ்சு உண்மையை பேசு சைலன்ஸ் உட்காருங்க அத்தியா கூச்சுண்டி அத்தியா கூச்சுண்டி கோயம்புத்தூர்ல இருக்கால அவ எப்படி இங்க வர முடியும் அவள ரொம்ப மிஸ் பண்றேன் போல அதான் யார பார்த்தாலும் வெண்பா மாதிரி இருக்கு
தனது கால் டாக்ஸியில் கஞ்சா கடத்தியதாக கைது செய்யப்பட்ட சண்முகம் இந்த குற்றத்தை செய்யவில்லை என்றும் போலீசிடமிருந்து தப்பிப்பதற்காக கஞ்சா பொட்டலத்தை தானேதான் அவரது வண்டியில் வைத்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்ட சாந்தி கோர்ட்டார் முன் நேரடியாக ஒத்துக்கொண்டபடியால் இந்த வழக்கில் சண்முகம் நிரபராதி என்று தெளிவாக குறிப்பிட்ட இந்த கஞ்சா கடத்தல் வழக்கில் எந்த தொடர்பும் இல்லாதவரான சண்முகம் எந்தவித நிபந்தனையுமின்றி இவ்வழக்கிலிருந்து உடனடியாக விடுவிக்கப்படுகிறார். குற்றவாளியான சாந்தி தனது குற்றத்தை ஒத்துக்கொண்டபடியால் அவரை கைது செய்து நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடப்படுகிறது. Court is adjourned. Sada, how much satisfaction will I? Mahavya, satisfaction, Mahavya. Papa, Papa, Abu, Kalai. Amlo. வந்துட்டேன் சாரதா. நீங்க வெளியே வந்துருவீங்கன்னா ரொம்ப நம்பினேன். வரலன்னா சும்மா விட கூடாதுன்னு நான் ஒரு முடிவோட தான் இங்க வந்தேன். வந்துட்டீங்க, எனக்கு இதுவே போதும். சொன்ன மாதிரியே தனி மனுஷ போராடி நீ சாதிச்சிட்ட புள்ள. என்னங்க இது? நாம செஞ்ச புண்ணியம் குற்றம் செஞ்சவளே ஒத்துக்கிட்டான். அந்த கஞ்சா பார்ட்டி ஒத்துக்கிட்டதெல்லாம் ஓகேதான், ஆனா அந்த மல்லிகா தர்மாவை ஏன் காட்டி கொடுக்கல? அவளுக்கு என்ன கஷ்டமோ இல்ல யார் மிரட்டினாங்களோ. நீ சொல்றது கரெக்ட் கலை. கூண்ல நின்னு அவ என்ன பார்த்து பார்வையில எனக்கு அதுதான் தோணுச்சு. ஐ திங்க் அவ புருஷனை புடிச்சு வச்சுக்கிட்டு அவளை மிரட்டி இருப்பாங்க. ஆனாலும் அப்பா நீங்க கொஞ்சம் அலர்ட்டா இருந்திருக்கணும்ல. விடுங்க, நம்ம நேரம் அப்படி யார் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. மாவையா, நீங்க செய்யாத தப்புக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்க. அங்க நிறைய மனுஷங்களோட பழகி இருப்பீங்க. உங்க ஜெயில் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒரு கதை எழுதுங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நாட்டா இன்னங்க விபதி எடுத்துக்கோங்க. உங்களுக்காக நானும் சித்தியும் எவ்வளவு ஃபைட் பண்ண தெரியுமா? அப்படியா? யார் கூட ஃபைட் பண்ண? காட் கூட. சரதா, வெண்பா எங்கம்மா? எனக்கு என் பொண்ண பாக்கணும் போல இருக்கு. எங்க சரதா வெண்பா? அவ இங்க இல்லைங்க. அவ கோயம்புத்தூர்ல வேலை கிடைச்சிருக்குன்னு போயிருக்கா. கோயம்புத்தூரா? என்ன சார் சொல்ற? என்கிட்ட சொல்லவே இல்லையே. வீட்டுக்கு போலாம். முதல்ல எல்லாத்தையும் நான் நிதானமா சொல்றேன். வாங்க போலாம், வாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லையே. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கீங்க. வாங்க மிஸ்டர் சண்முகம். நீங்க நிரபராதின்னு கோர்ட்டே சொல்லிருச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, வந்து சைன் பண்ணீங்கன்னா நீங்க உடனே வீட்டுக்கு போலாம். நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க, நீங்க சைன் பண்ணிட்டு வாங்க, நாங்க வெயிட் பண்ணுறோம். சரிப்பா. Thank you.